நண்பர்களுக்கு வணக்கம். இந்த உங்க பையன் மகாதவன் கேட்கிறாரு, நீ ஏன் இப்படி லோலோன்னு அலையிற? இந்த தமிழ்நாட்டிலே நஞ்சை புஞ்சைன்னு தான் கழிப்பட்டிருக்கோம். மருதன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் நஞ்சை புஞ்சைன்னு கழிப்பட்டிருக்கோம். நீ என்னமோ புஞ்சைன்னு சொல்லிட்டு வெப்பாத்தி குழி இதுங்கிற உலகத்திலேயே வெப்பாத்தி குழிங்கிற சொல்லே நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. முன்னோர்களுடைய வேளாண்மையிலையும் வெப்பாத்தி குழிங்கிற ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. இந்த வெப்பாத்தி குழிங்கிற ஒன்று எந்த வேளாண்மை செய்கிறவங்களும் சொல்லி கொடுத்ததும் இல்லை. நீங்கள் மட்டும்தான் அதை கிளப்புறீங்க. இதெல்லாம் இல்லாட்டினா பயிர் விளையாதா அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக இருக்குது, செய்யறதுக்கு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உண்மைதான், இந்த அந்த அந்த ஒரு ஒரு தமிழில் மட்டும் அந்த பொருளே வரும். பெரும்பாலான சொற்கள் இந்த தொட்டா சுருங்கி சுருங்கி அப்படின்னா தொட்டிங்க சுருட்டிக்கும், சரியா? இந்த மாதிரி நிறைய இருக்கு, காரண பெயர் நிறைய இருக்கு. தென்னை, மா, இது எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. அது ஒரு பக்கம் வெப்பத்தை ஆற்றுவது, ஆத்துறது, நல்லா ஆத்தி குடி அப்படின்னு அர்த்தம், சூடு போக குறைச்சி குடின்னு அர்த்தம், வெப்பத்தை கடத்துவது அப்படின்னு. இது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து வெப்பம் தேவை இல்லையா தேவை இருக்காங்கிறதுல இந்த விஷயம் வந்துடுதுங்க. நல்ல வெயிலில் நின்னீங்கன்னா வேர்க்கும், வேர்த்தா என்ன ஆகுது, உடம்புலேருந்து தொட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு சில்லுன்னு ஆகிடும். ஏன்னா சூடு மேலே மேலே தாக்குச்சுன்னா விரிஞ்சிடும் உடம்பு. அதனால் உடம்பு என்ன செய்யுது, தாங்க முடியாத வெளியில் வெயில் வரும்போது வெப்பத்தை கடத்திடுது, உடம்பே வெப்பாத்தி குழியாக வேலை செய்யுது. அது மாதிரி ஒரு செடி பொழுதுக்கும் தண்ணியே இல்லை, நல்ல வெயிலில் நிற்கிறவனுக்கு தண்ணி தேவையா நிழல் தேவையா? நிழல் தான் தேவை, தாகம் எடுத்தாதாங்க தண்ணி தேவை. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், அந்த வெயிலுக்கு அவனுக்கு எப்படி வெப்பத்தை கடத்துறது, அவனுக்கு எங்கே நிழல் கொடுக்கறது தெரியாமல் நம்மளுக்கு வெயில் வந்ததுன்னா நிழலுக்கு போய் குந்திக்கிறோம். ஆனால் எருவு மாட்டை என்ன செய்கிறோம், வெயில் தாங்கலன்னா அதுக்கு நிழல் கிடைக்குதா கிடைக்கல, ஓடி ஓடி தண்ணியில் அடிச்சிடுறோம். நாய் என்ன செய்யுது, ஓடி போய் தண்ணியில் குந்திக்குது, அதுக்கு நிழல் கிடைக்கல, குளிர்ச்சியில் போய் உட்காந்துக்குது. குளிர்ச்சியை விரும்புது. தண்ணீருக்கு மற்றொரு பேர் என்னன்னா, உண்மையான பேரே குளிர்ச்சி தான். வெப்பம், குளிர்ச்சி, காத்து, இந்த மூணு தாங்க. வெப்பத்தை நம்ம கண்ணால் பார்க்கணும்னா நெருப்பை பார்க்கலாம், குளிர்ச்சியை கண்ணால் பார்க்கணும்னா தண்ணியை பார்க்கலாம், தொட்டு பார்க்கணும்ல. ஒரு பொருள்லேருந்து வெப்பம் போனால் மிச்சம் குளிர்ச்சி தான் இருக்கும். இது இது சயின்ஸுனா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். சயின்ஸுனா பிஹெச்டி பட்டம் வாங்கிட்டு விஞ்ஞானி தான் சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஒரு இரும்பு குண்டு சூடாக இருக்குது, சூடு பூரா ஆறி போச்சு, மிச்சம் தொட்டு பாருங்கள் என்ன இருக்கும், குளிர்ச்சி இருக்கும். நெருப்பை தொட்டால் சூடும், தண்ணீரை தொட்டால் குளிர்ச்சியாக இருக்கும். ஆக வெப்பத்தை கண்ணால் பார்க்குறதுக்கு நெருப்பு அல்லது தீயை பார்க்குறோம், குளிர்ச்சியை கண்ணால் பார்க்குறதுக்கு தண்ணியை பார்க்குறோம், சும்மா ஒரு புரிதலுக்காக. அப்புறம் ஐஸ் கட்டி இந்த பக்கம் போக போக குளிர்ச்சி. இந்த வெப்பத்தை கடத்தணுங்க, வெப்பம் கடக்கலன்னா செத்துருவோம். வெயிலில் நிற்கிறோம், உடம்பு வெயிலில் வர்ற சூடும் வந்து உடம்பும் சூடாகிட்டே இருந்தால் என்ன ஆகும், விரிஞ்சிடும். அதனால் வெப்பத்தை கடத்தலைன்னா அந்த பொருள் இருக்குது இருக்கணும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போது ஒரு ஒரு பனிக்கட்டி இருக்குது, பனிக்கட்டியாக இருக்கணும். இப்போ உலகத்தில் பனிமலைகள்லாம் உருகுதுன்னு விஞ்ஞானி கத்திக்கிட்டு இருக்காங்க. பனி வந்து ஏங்க வெப்பத்தை வாங்குது, அதை வெப்பம் தாக்குனாலும் சரி அது தானாக வாங்கிட்டாலும் சரி, பனிக்கட்டியை வெப்பம் பனி தானாகவே விரும்பி வெயிலுக்கு போனாலும் சரி, இல்லை வெயில் வேண்டாமல்னு அது மேலே பட்டாலும் சரி, இந்த ஏலை முள்ளு மேலே சேலை, முள்ளு போய் தானாக சேலையில் உழுந்தாலும் சரி, சேலை போய் தானாக முள்ளு மேலே பட்டாலும் கிழியறது சேலை தான், அதே மாதிரி கை தான். வெப்பம் வந்து தானாக பனிக்கட்டியை தாக்கினாலும் பனிக்கட்டி தானாக வெப்பத்திட்ட போனாலும் பனி இழகிடும். அப்போ என்ன செய்யணும், பனிக்கட்டி பனிக்கட்டியாகவே இருக்கணும்னா என்ன செய்யணும், வெப்பத்தை இழக்கணும். அதுக்கு தான் ஃப்ரீசர்லாம் வைக்கிறோம், வெப்பத்தை இழந்துக்கிட்டே இருக்கணும். அது அதே மாதிரி தண்ணி வெப்பத்தை இழந்துக்கிட்டே இருந்தால் தான் தண்ணி வெப்பம் வெப்பத்தை வாங்கிச்சுன்னு என்னாகும், நீராவி ஆகி காணா போயிடும். தண்ணிங்கிறது ஒரு மாய பொருளுங்க பூமியில், அது இல்லாமல் நான் உயிர் இருக்காது. சரி, இதுக்கும் வெப்பாத்தி குடிக்கும் என்ன சம்பந்தம், வெப்பத்தை இழக்கலைன்னா அந்த கோடை நாளில் நீங்கள் தோப்பு மாதிரியே தண்ணி கட்ட முடியாது. இல்லை தண்ணி இருக்கு கட்டிட்டு போகிறான் உனக்கு என்ன தொல்லை இல்லை. வெப்பத்தை இழக்க கத்தலைன்னா ஒரு பொருள் சுத்தமாகாது, நிலைப்படாது. வெப்பத்தை இழக்கலைன்னா ஒரு பொருள் நிலைப்படாது, நோய் எதிர்ப்பாற்றல் வராது, தாக்கு பிடிக்கும் திறன் வராது. தாக்கு பிடிக்கும் திறன் தான் நோய் எதிர்ப்பாற்றலாகவும் அதிக விளைச்சலாகவும் உயிர்த்து உயிராற்றல் அதிகரிக்கவும் காரணமாக இருக்கிறது. தாக்கு பிடிக்கும் திறன் அதுதான் உயிராற்றல் அதிகரிக்கவே காரணம். இது இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வெப்பாத்தி குழி புஞ்சை தாவரங்களுக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு கத்தி துரு பிடிச்சிட்டு, அதுக்கு துரு பிடிச்சினா உங்களுக்கு தெரியும் எல்லாம் மக்கி மண்ணாக போக போகுது, இரும்பு கத்தியை தட்டினீங்கன்னா போல போலன்னு கொட்டிடும். அதை சுத்தப்படுத்தணும்னா என்ன செய்யணும், நெருப்புக்கிட்ட தான் போகணும். துரு பிடிச்ச கத்தியை தூய்மைப்படுத்தணும்னா நெருப்புக்கிட்ட தான் போகணும். சரி, நெருப்புக்கிட்ட போயாச்சு, துருவெல்லாம் போயிட்டு கத்தி ஆகிட்டு திருப்பியும் சூடுபடுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், இழக்கும். அதுக்கப்புறமும் சூடு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், உருகிரும் இரும்பு இல்லையா. அப்போ கத்தி தூய்மைப்படுத்துறதுக்கு மட்டும்தான் நெருப்பு வேணும், அதுக்கப்புறமும் அது இலகிட்டே இருந்தால் தண்ணி ஆகிடும், அழிஞ்சிரும், காணா போயிடும்.
அப்ப வெப்பத்தை வாங்கணும், மறுபடியும் வெப்பத்தை கடத்தி மறுபடியும் அது கத்தியா இன்னும், அப்பதான் கத்தியா இருக்கும். நம்ம உடம்பு அளவுக்கு அதிகமா சூடு வாங்கச்சுன்னா அழிஞ்சு போயிருவோம். சரி, இதுக்கும் வெப்பாத்தி குளிக்க என்ன சம்மந்தம்? மனுஷனுக்கு வெப்பம் தானா கடந்து போகுது, அல்லது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிறோம், ஏதோ ஹீட் ஆகிட்டுப்பா உடம்புன்னு ஏதோ பண்ணிடுறோம். மரம் எங்க போகும்? பூமியில தண்ணியே அத்து போச்சு. மரம் என்ன செய்யணும்? வெப்பத்தை கடத்தணும், குளிர்ச்சியை உள்வாங்கணும். குளிர்ச்சியை உள்வாங்கிறதுக்கு வெப்பத்தை கடத்துறதுக்கு தான் வெப்பாத்தி குழி. இந்த வெப்பாத்தி குழி தரையில் போடுறோம். நம்ம வேணா வெயில் தாங்கலன்னா ஒரு மரத்து நிழலுக்கு போவோம், மரம் எங்கே நிழலுக்கு போவோம்? மரத்துக்கு நிழல் எங்கே கிடைக்கணும்? பொழுது போனாலே மரத்துக்கு வந்து குளிர்ச்சியான காற்று கிடச்சிருங்க. தரைக்கு மேலே குளிர்ச்சியான காற்று கிடச்சிரும், நல்ல குளிர்ச்சியே கிடச்சிரும், காற்றும் கிடச்சிரும், குளிர்ந்த காற்றே கிடைக்கும். ஆனால் அதுக்கு சூடு எங்கே தெரியுமா இருக்கும்? வேறு பகுதியில் தான் இருக்கும். நம்மளால் பொழுதுக்கும் வெயிலில் நிற்க முடியுங்க, ஆனால் தர சுட்டுதுன்னா நிற்க முடியாது. தண்ணி கூட தேவைப்படாது குடிக்க, தர சுடாமல் இருக்கணும், தாகம் எடுக்காமல் இருக்கணும், பொழுதுக்கும் வெயிலில் நிற்கலாம். செடிக்கு கூட தண்ணி தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் தர சுட்டுதுன்னா செடி எப்படி உயிரோடு இருக்கும்? தர சுடக்கூடாது முதல்ல, தரையிலேருந்து சூட்டை கடத்தணுங்க. அதுக்காக தாங்க வெப்பாத்தி குழி. நம்மளுக்கும் காலில் சுட்டுதுன்னா இருக்க முடியாது, மரத்துக்கும் வேர் பகுதி அதிகமாக தாக்குச்சுன்னா இருக்க முடியாது. இந்தக்கு எதனால் வருது அப்படின்னா, பூமி சூடாயிட்டு கோடி கோடி டன்னு தண்ணியாக பூமி உள்ளேருந்து எடுத்ததால் வெப்பத்தை கடத்துகிற பொருள் பூமியிலேயே தண்ணி மட்டும்தான். அந்த தண்ணி தான் வெப்பத்தை நீராவியாக மாறி வெப்பத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு திருப்பி குளிர்ந்த நீராக மாறி பூமிக்கு வருது. நீராவி சூடாகி நீராவியாக மாறி மேலே போய் குளிர்ந்த நீராக பூமிக்கு வருது. வெப்பத்தை கடத்துறதுக்காக தான் நம்ம வேளாண்மைங்கிற ஒன்றையே செஞ்சோம். பூமியில் நீரை நிறுத்தணும், வெப்பத்தை கடத்தணும் முதல்ல, அதுக்கப்புறம் நீரை மறுசுழற்சி செஞ்சோம், நீரை தூய்மைப்படுத்தணும். துருப்பிடிச்ச கத்தியை தூய்மைப்படுத்தின மாதிரி நீரை தூய்மைப்படுத்துறதுக்கும் நம்ம நெருப்பை தான் பயன்படுத்துகிறோம். சாக்கடை தண்ணியை கூட காய்ச்சி வடித்தா தூய குடிநீர் கிடைக்கும். நாய் செத்து கிடந்தால் அந்த தண்ணி கூட தான் ஆவியாக போகுது மேலே, அது கூட தான் மேகமாக மாறுது. நாய் செத்த தண்ணின்னு குடிக்காமல் இருப்போமா? பூமியிலேயே தூய நீர் மழை நீர் தான், சரியா? நாய் மேலே இருந்த தண்ணியும் ஆவியாக போயிருக்கும், செத்து கிடந்து புழுத்து கிடந்த நாய் மேலே இருந்த ஈரமும் ஆவியாக போயிருக்கும். அந்த அளவுக்கு நெருப்பு தூய்மை செய்ய வல்லது வெப்பம். அந்த வெப்பம் அளவுக்கு அதிகமாக போனால் நோய்ங்க. அந்த வெப்பம் மரத்தோட வேரை தாக்கக்கூடாது. அதுக்காக தான் அந்த ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டரை அடி ஆழம், ரெண்டு அடி அகலம் ரெண்டரை அடி ஆழம், ரெண்டு அடி நீளம் ரெண்டு அடி அகலம் ரெண்டரை அடி ஆழம், சரியா? அந்த குழியை எடுத்து நம்ம வெப்பத்தை கடத்துறோம். இந்த மாதிரி எடுத்தினா என்னாகும்? அந்த ரெண்டரை அடி ஆழத்துக்கு தோட்டம் பூரா வெப்பமே இருக்காது. இந்த வெப்பம் வெளியேற வெளியேற அப்பாடான்னு இருக்கும். அந்த குழியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிழல் இருக்கும். இதை ஏன் தமிழ்நாட்டில் யாருமே சொல்லலை? அப்போல்லாம் பூமி கொதிக்கவே இல்லைங்க. ஏன்னா போதுங்கிற அளவுக்கு பூமி உள்ளே தண்ணி இருந்தது. சூடு அதிகமானப்பெல்லாம் வெப்பம் கடந்து போய்கிட்டே இருந்தது. யார் கடத்தினா? தண்ணி கடத்துச்சு. உழவன் தேக்கி நிறுத்தின தண்ணி கடத்துச்சு. அப்போல்லாம் போர் வெள்ளே கிடையாது, மழை பெஞ்ச தண்ணி தான். மழை பெஞ்ச தண்ணியை தேக்கி நிறுத்தியே நெல் விளைய வச்சாங்க. அந்த மழை நீர் எங்கேயும் பெஞ்சுது, பூமி எங்கேயும் நீர் இருந்தது. ஆறு குளம் குட்டை ஏரி கண்மை ஊத்து தோண்டினா கூட தண்ணி இருந்ததுங்க. நம்ம மின்சார மோட்டார்களை கண்டுபிடிச்சோம், அறிவியல்னு கண்டுபிடிச்சோம், கோடைக்காலத்தில் தண்ணி எடுத்து பாய்ச்சி வேளாண்மை செய்யலான்னு கண்டுபிடிச்சோம், நெல்லை நடலான்னு கண்டுபிடிச்சோம். கோடி கோடி டன்னாக பூமி உள்ளேருந்து தண்ணி எடுத்துட்டோம். பூமி எப்பெல்லாம் சூடாகுதோ அப்பெல்லாம் 100 டிகிரிக்கு மேலே சூடு அதிகரிச்சதுன்னா நீர் என்ன செய்யும்? உடனே கழுத்தை பிடிச்சி நெருப்பை தூக்கிட்டு போய் சூட்டை தூக்கிட்டு போய் மேலே விட்டுட்டு மறுபடியும் குளிர்ந்த நீராக பூமிக்கு வந்துக்கிட்டே இருந்தது. உழவன் தூங்கினாலும் உழவன் நிறுத்தின தண்ணீர் தூங்கவே இல்லை. அது சூடு எப்பெல்லாம் அதிகரிச்சதோ அப்பெல்லாம் கடத்திக்கிட்டே இருந்தது. இவங்க உழவன் அந்த காலத்தில் மழை பெஞ்ச காலத்தில் மட்டுமே வரப்பை உயர்த்தி உழுது உழுது காய வச்சு பூமியை நீரை உறிஞ்ச வச்சு பூமியோட சுழற்சி வேகத்தில் பூமிக்குள்ளே போன தண்ணீர் மிகப்பெரும் நீரோட்டங்களை ஏற்படுத்திச்சு பல 100 ஆண்டுகளாக. அந்த தண்ணீரை பூமியில் தண்ணி இயற்கைன்னு சொல்லி இந்த விஞ்ஞானிகள் கூட்டம் தண்ணீரை எடுக்கிற வித்தையை கடுத்துக்கிட்டு எடுத்ததால் பூமியில் நீர் அத்து போச்சுப்பேன். அதனால் பூமியின் மையத்திலேருந்து வர்ற நெருப்பு நேராக வெளியில் வருது. அப்படியே மண்கண்டத்தை தாக்கிட்டு எரியின நெருப்புக்கு தண்ணி, இரும்பு, தங்கம், சாக்கடை, குப்பை, உயிர், மரம் எதுவுமே தெரியாது, எல்லாத்தையும் எரிக்கிறது. கண்மூடித்தனமான அறிவுடையது நீரும் நெருப்புமே. அதே சமயம் நீரை பயன்படுத்தி நெருப்பை கட்டுப்படுத்தலாம், நெருப்பின் துணையோடு நீரை தூய்மைப்படுத்தலாம். அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் நிறைய தாவரங்கள் அடிது, பூமி பாலைவனமாகிட்டு இருக்கு. அதனால் நம்ம தோட்டத்தில் முதல்ல தண்ணீர் பாய்ச்சிரமோ இல்லையோ முதல்ல தாக்கு பிடிக்கும் திறனை கொண்டு வரணும். எப்போ ஒரு கத்திக்கு தாக்கு பிடிக்கும் திறன் வரணும்? அது துரு பிடிக்கக்கூடாது. துருவை சுத்தப்படுத்துறதுக்கு நெருப்புக்கிட்ட தான் போகணும்.
ஆனா நெருப்பு கிட்ட போய் கத்தி கத்தியா போன பிறகு துருவு எடுத்துட்டு மறுபடியும் கத்தி ஆக்கின பிறகு அதுக்கப்புறம் அதை சூடு தாக்க கூடாது. அது வரைக்கும் தான் அதுக்கு சூடு வேணும். அதுக்கப்புறம் சூடு இருந்ததுன்னா கத்தி கத்தியா இருக்காது, வளைச்சிக்கிட்டு நெளிச்சிக்கிட்டு உருகி வீணா போயிடும், உருகி போயிடும், கத்தியா இருக்காது. அது கத்தி கத்தியா இருக்கும்னா வெப்பத்தை கடத்தணும், அதுக்கப்புறம் காலங்காலத்துக்கு வெட்டும். துரு பிடிச்சாலும் வெட்டாது, கத்தி இரும்பு இரும்பால செஞ்ச கத்தி உருகி போயிட்டாலும் வெட்டாது. கத்தி கத்தியா இருக்கணும்னா அது வெப்பத்தை கடத்தணும், கத்தி ஆகிற வரைக்கும் தான் அதுக்கு வெப்பம் தேவை. ஒரு செடி விரியறதுக்கு பூக்கிறதுக்கு காய்க்கிறதுக்கு சூரிய வெளிச்சமும் வெப்பமும் தேவை. அளவுக்கு அதிகமாக போனால் மரமே செத்துரும். சரியா, அந்த வெப்பத்தை கடத்துச்சுன்னா தாக்கு பிடிக்கும் திறன் வரும் அதுக்கு. கத்திக்கு எப்படி தாக்கு பிடிக்கும் திறன் வருதோ அது மாதிரி கத்தி எப்படி அளவுக்கு அதிகமான வெப்பத்தை கடத்தி மறுபடியும் கத்திங்கிற இரும்பாவே நிற்கிதோ அது மாதிரி மரம் வெப்பத்தை கடத்தணும். மரத்துக்கு தனியாக வெப்பம் கடத்த தெரியாது, ஓரளவு கடத்தும், இரவில் நீராவி போக்கு நடத்தும், பகலில் வாங்குகிற வெப்பத்தை கடத்தும். ஆனால் தண்ணியே இல்லாதப்ப என்ன செய்யும், வெப்பம் தாங்க முடியாத போது நம்மளே என்ன செய்கிறோம், பூமியவே குளிர்ச்சி அடைய வைக்கிறோம் வெப்பத்தை கடத்தி. அதனால் அது வாடுற சூழலை வடிவமைச்சிடுறோம். அதனால் பத்திரமாக மரங்கள் வாழுது. அதனால தான் ஒரு 4-5 ஆண்டுகளாக இங்கே பட்டு போன மரங்களே இல்லை, அதுக்கு முன்னாடி நிறைய மரங்கள் பட்டு போச்சு. வெப்பாத்தி குழி என்பது தாக்கு பிடிக்கும் திறன், நோய் எதிர்ப்பாற்றல், உயிராற்றலை அதிகரிக்கின்ற வேலை. அந்த உயிராற்றல் அதிகரிக்கிறதால தான் மகசூல் அதிகரிக்கும், அதனுடைய தரமும் பண்பும் மேலே மேலே உயரமாக போகும். சரியா, நன்றி, வணக்கம்.